திருப்படி திருத்தாண்டகம் என்று வரும். இதில் ஆறாம் திருமுறையில் திருவிரட்டானம் இந்த திருப்படி திருத்தாண்டகம் என்பதில் பெருமானுடைய திருவடி சிறப்பெல்லாம் சொல்கிறார் தனித்தனியாக. பொதுவாக எல்லா திருமுறைகளும் திருவடியை பாராட்டுறது இருக்குது எல்லாம் இல்லை, இதில் தனியாகவே ஒரு தாண்டகம் செய்கிறார். அதில் சில விஷயங்கள் நாம் பார்க்கலாம். அரவணையான் சிந்தித்து அரற்றுமடி, அருமறையான் சென்னிக்கு அணியாம் அடி, சரவணத்தான் கைதொழுது சாரும் அடி, சார்ந்தார்கட்கு எல்லாம் சரணாம் அடி, பரவுவார் பாவம் பறைக்கும் அடி, பதினெண்கணங்களும் பாடும் அடி, திரைவிரவு தென்கடில நாடன் அடி, திருவீரட்டானத்து எம் செல்வன் அடி என்று சொல்றார். அதில் அரவணையான் திருமால், அடுத்து அருமறையான் பிரம்மன், இரண்டு பேரையும் சொல்ற பொழுது திருமால் சிந்தித்து அரற்றுகிறான், அருமறையான் சென்னிக்கு அணியாக அணிந்து கொண்டிருக்கிறான் என்றால் அவருடைய திருவடிகளை விழுந்து வணங்கி கொண்டிருக்கிறான். ரெண்டு வகையாக சொல்கிறார். எப்பொழுதுமே திருமால் சிந்தித்து கொண்டிருக்கிறான் பெருமானை, எனவே சிந்தித்து அரற்றுன்றார். அருமறையான் தன்னுடைய சென்னிகளை அணிகிறான் என்றால் திருவடிகளை விழுந்து வணங்கி கொண்டிருக்கிறான். எனவே அந்த இரண்டு பேரும் சொன்னார். அந்த அதனால் அதெல்லாம் திருவடியினர். அப்போ திருமால் தன்னுடைய பணியை செய்கின்ற காத்தல் பணியை செய்தாலும் சரி, பிரம்மன் படைத்தல் செய்தாலும் அந்த காரணக்கடவுளருக்கு இவன் காரணமாக இருக்கிறான் என்பது அர்த்தம். முதல் ரெண்டு பேரும் சொல்லும்பொழுது மும்மூர்த்திகளில் ரெண்டு பேரும் சொல்கிறார் இல்லையா, எனவே காரணக்கடவுளருக்கு இவன் காரணம் என்பதுதான் அந்த சிந்தித்தரற்றுகிறான் என்றும் சென்னிக்கணியானிந்தான் என்றும் சொல்கிறார். அதுக்கப்புறம் சரவணத்தான் தொழுதல் நேற்று கூட நம்ம பார்த்தோம். இந்திரன் கோவாய இந்திரன் உள்ளிட்டாராக குமரனும் விக்ன விநாயகனும் என்று பார்த்தோம். அவெல்லாம் வணங்குறார் என்றால் குமரன் விநாயகன் அவர்கள் அபரமுத்திஸ்தானம், எனவே அபரமுத்தஸ்தானத்தில் இருக்கின்றவர்கள் வழிபடுகிறார்கள் என்பதற்கு உதாரணமாக முருகனை சொன்னார். அவர் மட்டும் இல்லை, பல பேர் அபரமுத்தத்தில் இருப்பாங்க, அதில் தெரிந்த நிலையில் இருக்கின்றவர் இவர். எனவே சரவணத்தான் கைதொழுதால் என்றால் அது அபரமுத்தி ஸ்தானத்தில் இருப்பது, அவரும் வணங்குகிறார். அப்போ காரணக்கடவுளாக இருக்கின்ற அதிகாரம் செய்கின்ற அதிகார மலவாசனையுடைய திருமாலும் பிரம்மனும் வணங்குகிறார்கள். அதிலிருந்து அபரமுத்தி ஸ்தானத்தில் இருக்கின்ற சரவணனும் வணங்குகிறார். சார்ந்தார்க்கு எல்லாம் சரண், பரமுத்தி சார்ந்தவர்கள் என்றால் பரமுத்தி அடைந்தவர்கள், பரமுத்தி அடைந்தவர்களுக்கெல்லாம் அவன் துணையாக இருக்கிறான், சரணாக இருக்கிறான், கடைசி இடமாக புகலிடமாக, சரண்னா புகலிடம், புகலிடமாக இருக்கிறார். அப்போ பரவுவார் பாவம் பறைக்கும் அடியினர், பறைத்தல் என்றால் நீக்குதல், அழித்தல், அழித்தல், பாவங்களை நீக்குகிறான் என்பதனால வினை நீக்குவதற்கு அவருடைய திருவடிதான் துணை. நம்முடைய வினை நீங்குவதற்கு, உயிரினுடைய வினை நீங்குவதற்கு, வினை நீங்குவதற்கு திருவடி துணை என்றால் பரவுவார்னர், எனவே திருவடியை வணங்க வேண்டும் அர்த்தம். திருவடி துணைனா என்ன அர்த்தம், திருவடியை வணங்கினால் திருவடி துணை, எனவே பரவுவார் பாவம் பறைக்குமணி. அப்புறம் பதினெண்கணங்களும் பாடும், பதினெட்டு கணங்களும் பாடுகிறார் என்று சொன்னால் எல்லோரும் வணங்கத்தக்கக்கூடியவர், எல்லோரும் வணங்கக்கூடிய பெருமான். அவன் யார், திரைவிரவு தென்கடில நாடன், அவன் திருவீரட்டானத்து செல்வன் என்று சொன்னான். அப்போ இதில் காரணக்கடவுள் வணங்குகிறார்கள், அபரமுத்தியில் இருக்கின்றவர்கள் வணங்குகிறார்கள், பரமத்தியில் இருக்கின்றவர்களுக்கு புகலிடமாக இருக்கின்றார்கள் இருக்கின்றான் பெருமான். வினைகளை தீர்க்கின்ற உழுதற்காக வினைகளை தீர்க்கின்ற திருவடியாக இருந்து கொண்டிருக்கிறது.
எல்லாராலும் வணங்கப்படுகின்ற திருவடியாக இருக்கிறது என்று அந்த பாட்டில் அறவடையான் அறுவரையான் சரவணத்தான் பரவுவார் சார்ந்தார் என்று சொன்னாலும் இதற்கெல்லாம் இந்த அர்த்தம் நாம் கொள்ள வேண்டும்னு எழுதுகிறாங்க உரையில். அதுக்கடுத்து கொடுவினையார் என்றும் குறுகாடினர். அடுத்து கொடுவினை செய்தவர்கள் அதை நெருங்கவே முடியாதுன்ற, ஏன் எல்லோரால் அடைய முடியலன்னா அதில் கொடுவினையார்கள் என்று சொன்னார். எல்லாருக்கும் துணையாக இருந்தாலும் அவன் திருவடி அல்ல திருவருள் ஏன் கிடைக்கல, திருவருளை பற்றி என் அறியவில்லை என்றால் கொடுவினை அப்படின்னு. ஆனால் குறைந்து அடைந்தார் ஆழாமைக்கின்ற, குறைந்து என்று சொன்னால் தன்னுடைய நிலையிலிருந்து இறங்கி தான் பெரிதாக எண்ணாமல் தன்னை பற்றி எண்ணாமல் அடைந்தார், தன்னுடைய தாழ்வை எண்ணி தான் படிவாக இருக்க வேண்டும் என்று எண்ணி தன்னை பற்றி அதிகமாக தன்னை பற்றி சொல்லிக்கொள்ளாமல் தன்னை குறைத்து மதிப்பிடுகின்ற அடியார்கள் அவர்களுக்கெல்லாம் ஆழாமை காக்கிறான். ஆழாமை என்றால் அந்த அருளிலிருந்து நீங்காமை அப்படி காக்கின்றார், அழியாமல் காக்கிறான். அப்புறம் படு முழவும் பாணி பயிற்று மடி, அது நடனம் ஆடுகின்ற ஆனந்த நடனம், அது படு முழவும் பாணி பயிற்றுகிறான் என்றால் ஐந்தொழில், ஐந்தொழில் செய்கின்ற ஒன்று. பதைத்து எழுந்த வெங்கூற்றை பாய்ந்த அடி, அது அடியார்கள் துயரை நீக்குகின்றதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. சிவபூஜை செய்கின்ற அடியார்களுக்கு கூற்றும் வரமாட்டார் என்று சொல்வதற்கு எடுத்துக்காட்டு, துன்பம் அணுகாதிருவதற்கு ஒரு எடுத்துக்காட்டு. அந்த பறைத்து எழுந்த வெங்கூற்றை பாய்ந்தான், அதுபோல அடியார்களுக்கு விரைந்து வருவதற்காகத்தான் கடுமுரண் ஏறு ஊர்ந்தான் கடல் சேவடி என்று. கடுமுரண் ஏறு என்றால் வலிமை மிகுந்த காளை, அந்த வலிமிகுந்த காளையில் ஏறிக்கொண்டு வருகின்ற பெருமான் அருள்வதற்காக என்று சொல்லி, கடல் வையம் காப்பான் கருதும் அடி, வையத்தை காக்கின்றவன் திருமான், அவன் கருதி கொண்டு அங்கே சிந்தித்தான் அங்கே கருதுனான். கடல் வையம் காப்பான், கடலை சூழ்ந்த இந்த உலகத்தை எல்லாம் காக்கின்ற திருமான் அப்படிப்பட்டவனுடைய அடி. அதுக்கடுத்து நெடுமதியம் கண்ணி அணிந்தான், நமக்கு தெரியும் அடைக்கலமாக வந்த பெருமானை ஒருவரை ஏற்றுக்கொண்டான் என்று, அடைக்கல பொருளாக இருக்கின்ற பெருமான் என்று நலிவுற்று சரணாக வருகின்றார் இல்லையா, அந்த குறைந்து அடைந்தார் வருவர் ரெண்டாவது அடியில் அது கிடையாது. குறைந்தடைந்தார் ஆழாவை காக்கும்படி என்பது போல இங்கே நெடுமதியம் கண்ணி அணிந்தான் என்று சொல்றார். அப்படி சந்திரன் குறைந்து அடைந்தான் பெருமானை, எனவே அவர் அடைந்தார் என்று. நிறைகடலை விரட்டம் நீங்காடி, விரட்டத்தை விட்டு நீங்காமல் இருக்கின்ற பெருமான். அப்புறம் இன்னொன்று, வயதெழுவார் காமம் போய் போகா அடினர். இறந்த உடனே பெருமானை வயது கொண்டுன்ற, எவ்வளோ வணங்குறோம் ஆனால் அருளவில்லையே என்று எண்ணுதல். என்ன சாமி பாயுது என்று சில பேர் சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி அலட்சியப்படுத்துதல் நம்பிக்கையின்மை இதெல்லாம் சொல்கிற வயதெழுவார்னர். வயதெழுவார் காமம் போய் போகா அடினர். காமம் என்றால் விருப்பம் நடத்தும், உலகத்தில் இருக்கிற விருப்பம் போகாது. அந்த பொய்யான வாழ்க்கையும் போகாதுன்னு, காமம் போய் போகாது. அந்த வயதெழுவார் காமம் போய் போகா அடி என்றால் உலகத்திலே இருக்கின்ற விருப்பமும் உலகம் பொய் என்ற எண்ணம் தோன்றாமல் இருக்கின்ற ஒரு நிலை. அந்த ஒரு வரியினால மறைப்பாற்றலை கொள்கிறார் பெருமான், மறைப்பாற்றலை சொல்கிறார் பெருமான். வயதெழுவார் காமம் பொய் போகா அடி என்று. அதுக்கப்புறம் வஞ்ச வலைப்பாடு ஒன்று இல்லா அடி, அவனுக்கு எந்த விதமான வஞ்சமும் கிடையாது, எல்லாருக்கும் பொதுவாக இருக்கிறவன் தான் அது, வஞ்சம் மறைப்பு இதெல்லாம் கிடையாது. அவன் அந்த பெருமானை எண்ணுகிற பொழுது
அப்படியெல்லாம் எண்ண வேண்டும் என்று சொன்னால் முதல்ல யாருக்கெல்லாம் அவன் மறைப்பாக இருக்கிறான், அருளாமல் இப்பொழுது மறைக்கிறான் என்று சொன்னால் முதல்ல இறைவனை நாம் உறவாக எண்ணாமை, நம்முடைய உறவு என்று எண்ண வேண்டும். அது அடிப்படை. அந்த உறவு என்று எண்ணாதனால்தான் பகையைப் போல நாம் வயது எழுகிறோம். உறவுக்காரனை வைய மாட்டோம், பகைத்தான் வைவோம். அது எழுந்த உடனே திட்டுவோம். அதுபோல உறவுக்காராக நம்ம முதல்ல எண்ணணும், உறவாக நினையணும். சில பேர் என்ன சொல்கிறார்கள், எண்ணுவதிலே பகையாக கூட எண்ணலாம் இல்லையா, அப்பவும் பெருமானத்தானே எண்ணுறேன்றாங்க இல்லையா. இப்போ நாம் கூட எண்ணுறது ஏற்கனவே பகையாக தான் எண்ணுறோம் இல்லையா, எண்ணிடுறோம் எண்ணுறோம். இருக்கிறார் என்னமா எல்லாருக்கும் அருள் புரியுதா, நமக்கு புரிய மாட்டேன்றாரு என்று அப்படி தான் சொல்லணும். அதாவது உறவாக நினையாமல் பகையாக நினைந்தாலும், உள்பொருளாக நினையாது இல்பொருளாக நினைத்தாலும் வீடு கூடும் என்பாரது கூற்று பொருந்தாமையறிய அதுதான் சொல்றாரு. வயதெழுவார் காமம் போய் போகாது, வஞ்ச வலைப்பாடு ஒன்றும் அடியாது என்ற பொழுது பெருமானை உள்பொருளாக எண்ணாமல் இல்பொருளாக எண்ணினாலும் சரி, அவனை உறவாக நினையாது பகைவாக நினைத்தாலும் சரி, பெருமான் அருளமாட்டான். பெருமான் அருளமாட்டான். அதனால அவர் இவர் பாடினால கரை நம்முடைய அப்பர் பாடுற பொழுது கரவாடும் மன்னெஞ்சிற்கு அரியானை என்று சொன்னார். கரவிலார் மலர்த்து விரபாடும் பெருமானை. அதுபோல இங்கே வஞ்ச வலைப்பாடு, வஞ்சம் இருந்து கொண்டு மக்களை ஏமாற்றுதல் போல அந்த வஞ்சம் ஏமாற்று இருந்தால் அவனையே ஏமாற்றினா ஒத்துக்க மாட்டான். அப்புறம் கைதொழுது நாம் ஏற்றி காணும் அடின்ற நாம் என்றதில் அடியாருன்னு அர்த்தம். கைதொழுகின்ற நாம் என்பதாலே அடியார்கள். கைதொழுது நாம் ஏற்றி வழிபடுகின்றோம். அப்போது வயதழவில்லை நாம், வஞ்ச வலைப்பாடு இல்லை நமக்கெல்லாம். எனவே நாம் தனியாக பிரித்து போட்டார். முன்னே இருக்கிறவர்களாம் நாம் அல்ல, அடியார்கள் அல்ல. எனவே வயதெழுவார்கள் வஞ்ச வலைப்பாடுடையது, இவங்க அப்படி இல்லை. கைதொழுது நாம் ஏற்றி காணுகிறோம், கணக்கு வழக்கை கடந்த அடி. கணக்கு வழக்குன்ற வழக்கு என்றால் சொல் என்ற அர்த்தம், கணக்கு என்றால் எண், எண் என்றால் எண்ணம் வைத்துக்கணும். கணக்கு என்பது மனசில் எண்றதுனால எண், எண்ணம். அந்த மனக்கணக்குன்னு இப்போ சொல்கிறாங்க சில பேர், மனக்கணக்கு வகுப்பில் ஆசிரியர் சொல்லிக் கொடுப்பாங்க, மனக்கணக்குன்னே சொல்லுவாங்க. எண்ணம் எண்ணி எண்ணி செய்கின்றது. அந்த எண்ணத்தையும் கடந்தவன், வழக்கு சொல்லையும் கடந்தவன். அதான் கணக்கு வழக்கை கடந்தது. நெய் தொழுது நாம் ஏற்றி ஆட்டும் அடிந்தார். நெய் அந்த எண்ணெய் ஆணை ரெண்டுமே வைத்துக்கணும். முதல்ல நெய்ன்ட்டார் பொதுவாக, நெய் என்று சொன்னால் எண்ணெய் ஆட்டு, எண்ணெய் நீராட்டு. திருமாருக்கு எண்ணெய் நீராட்டும் செய்யலாம். நறுணை ஆணை என்றதுனால, ஆணை என்று சொன்னால் அது பால் தயிர் நெய் அவையும் பஞ்சகவியம். கை தொழுது நாம் ஏத்தி ஆட்டும் அடி. அதுக்கப்புறம் நீள் விசும்பை ஊடுருத்து நின்ற அடி. அது அடிமணி தேடுறது சொல்கிறார் இல்லையா, அதனால் நீள் விசும்பை ஊடறுத்து நின்ற அடி. அதாவது அண்டங்களினே உள்ளும் புறம்பாக இருக்கின்ற பெருமான் என்று தெய்வ புறக்கடியில் நாடனடி திருவீரட்டானத்தையும் செல்வனடி என்று. அப்போது வயதெழுவாருக்கெல்லாம் அகப்படாதவன் கைதொழுது நாம் பெய்தால் அகப்படுகிறான். அப்படி அகப்படுவதற்கு என்ன காரணம், கணக்கு வழக்கு அப்பாற்பட்டவன் அகப்படுகிறான் சொன்னால் நாம் நாள்தோறும் வழிபடுகிறோம், அபிஷேகம் செய்கிறோம், நெய் தொழுது கை தெழுத்து நெய் தொழுது ஏற்றி ஆட்டுகிறோம், ஆணையை ஆடுகிறானே ஆணை என்று பஞ்சகத்தியம் செய்கிறோம், எண்ணெய் நீராட்டு என்று அபிஷேகம் செய்து வழிபடுவதாலே நமக்கெல்லாம் அகப்படுகிறார் என்று சொன்னார்.
மற்றவர்களுக்கு கடக்கு வழக்கை கடந்தனாக இருக்கிறான். அந்த கடக்கு வழக்குன்னு சொல்கிறனால சொல்தானே, அந்த வழிபடுகிற பொழுது அவனை நினைத்து நாம் வழிபடுவதாலே மனத்துக்கு அகப்படுகிறான், சொல்லினாலே தோத்திரங்களால் சொல்லிவிடுவதால் சொல்லுக்கு அகப்படுகிறான். எப்போ வணங்குகிற பொழுது, வழிபாட்டில் வழங்குகிற பொழுது பொதுவாக அவன் சொல்லுக்கு மனசுக்கு அகப்படாதவன். அப்புறம் அரும்பித்த செஞ்ஞாயிறு ஏய்க்குமடி அழகு எழுதல் ஆகா அருட்சேவடி, சுரும்பித்த வண்டினங்கள் சூழ்ந்த அடி சோமனையும் காலனையும் காய்ந்து அடி, பெரும்புத்தர் கூடி பிதற்றுமடி பிழைத்தார் பிழைப்பு அறிய வல்ல அடி, திருந்திநீர் தென்கடையில் நாடனடி திருவிரட்டானத்தையும் செல்வனடி. இந்த அரும்பித்த செஞ்ஞாயிறு ஏய்க்குமடினார். செஞ்ஞாயிறு ஞாயிறு தோன்றுகிற பொழுது எது அரும்புகிறது என்றால் தாமரை. தாமரை மலர்கிற பொழுது அதுக்கு உதாரணம் சொல்வார்கள், தாமரை மலர்தல், கூம்புதல், உலர்தல், இதெல்லாம் பார்க்குறோம் இல்லையா. சூரியன் எழுந்தால் தாமரை மலர்கிறது, எனவே அது படைத்தல். சூரியன் மறைகின்ற வரையில் மலர்ந்தே இருக்குது, அது எனவே காத்தல். பின்னாலே சூரியன் மறைந்தால் கும்புகிறது, எனவே அது ஒடுக்குது. அப்படி படைத்தல் காத்தல் அழித்தல் மூன்றையும் நாள்தோறும் இந்த ஞாயிறு தாமரை காட்டுவது போல நமக்கு பெருமான் காட்டுகிறான். உலகத்தை முத்தொழிற்படுத்துகிறான் என்ற செய்தி. அதற்கடுத்து அழகு எழுதலாக அருட்சேபடின்ற, நம்முடைய மனசுல ரொம்ப ஈர்ப்புடையவனாக இருக்கிறான், கவர்ச்சியா ஈர்ப்புடையவனாக இருக்கின்ற பெருமான் நம்மை பிடித்துக் கொள்கின்றான். அழகு ஒழுகு அழகு எழுதலாக அருட்சி அப்படின்னா. அப்புறம் சுரும்பித்த வண்டுகள், அது சூழ்ந்த வண்டினங்கள் சூழ்ந்த அடி, அந்த வண்டுகள் எல்லாம் போய் வைக்குது மலர்களை. மலர்களிலே தேன் இருக்கிறது என்று தெரிந்து கொண்ட வண்டுகள் வைப்பது போல பெருமானுடைய அருள் தெரிகிறது என்று அடியார்கள் போய் சூழ்கிறார்கள், மற்றவங்க யார் அங்கே வரல. எனவே சுரும்பித்த வண்டினங்கள் சூழ்ந்த அடி என்று சொன்னால், அடியாக இட்ட பூ நிறைய பூ போட்டிருக்காங்க, அதில் இருக்கின்ற மலர்கள் தேன் என்று அப்படின்னு சொல்லலாம். அது உருவகமாக பார்த்தீங்கன்னா மலரிலே தேன் இருப்பது என்பதை தெரிந்து கொள்வது வண்டுகள் தான், சுரும்புகள், அதாவது தேன் வண்டுகள். அதுபோல பெருமானுடைய அருளை புரிந்து கொள்ளுகின்ற அடியார்கள் தான், எனவே அவர்கள் எப்பொழுதுமே திருவடியை சூழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் சோமனையும் காலனையும் காய்ந்து அடிந்த, சோமன் என்று சொன்னால் சோமனா சந்திரன் தான், காலம் என்று சொன்னால் யமன் அர்த்தம். இந்த ரெண்டு பேரும் ஏன் சொல்கிறார் என்றால், அன்னைக்கு கூட அவங்க சொன்னோம், தக்கன் வேள்வியிலே போய் சந்திரன் போய் உட்கார்ந்தான், எனவே அவனையும் தண்டித்தான். அப்போ தக்கன் யாகத்தில் அது என்ன காலம் என்றால், மற்றவர்களுக்கு பயந்து கொண்டு தக்கன் வேள்வி செய்கின்ற குற்றத்திற்கு துணையாக போயிருந்தான், எனவே சந்திரனை தேய்த்தார், சந்திரனை தேய்த்தருடைய பாட்டு. காலனை உரைத்தார் என்றால் அவனே குற்றம் செய்கிறான். அப்போ சோமனையும் காலனையும் காய்ந்தடி என்பதாலே குற்றத்துக்கு உடன்பட்டாலும் உங்களுக்கு தண்டனை உண்டு, நீங்களே குற்றம் செய்தாலும் தண்டனை உண்டு என்பதைத்தான் அது விளங்குது. சோமனையும் காலனையும் காய்ந்து பெரும்பித்தர் கூடி பிதற்றுனர், பெருமானை பிரியாத வண்டினங்கள் சூழ்ந்த போல பிரியாமல் இருப்பாங்க. மற்றவெல்லாம் பார்க்குற பொழுது அவளுக்கெல்லாம் நாம் பைத்தியக்காரனா தெரியும், எப்போ பார்த்தாலும் அங்கேயே கோயில் போய் சுற்றிக்கிறானா என்னெல்லாம் பண்ணுறான்னு தெரிஞ்சாங்க இல்லையா. அதுபோல் பெரும்பித்தர்களாக இருக்கின்ற சொன்னால் பேரன்புடையவர்கள், பேர் அன்புடையவர்களெல்லாம் கூடி பிதற்றுகிறார்கள், பெருமானை பிதற்றுறாங்க. அது மகிழ்ச்சி மேலிட்டாலே பிதற்றுவது, அப்படிப்பட்ட அன்பினாலே அந்த அன்பு புரியுது. ஆனால் பிழைத்தார் குற்றம் புரிகிறது, பிழைத்தார் பிழைப்பு அறிய வல்ல அப்படின்னார். குற்றம் செய்துவிட்டால் அவன் ஏற்றுக்கொள்ள மாட்டான் ஒன்று, குற்றத்தை எப்படியாவது வெளிப்படுத்தி விடுவான் அவன் செய்த குற்றத்தை. அதான் பிழைத்தார் பிழைப்பு அறிய வல்ல அடி, திருந்திநீர் தென்கடல் நாடனடி திருவீரட்டாளத்தையும் செல்வனடி. அப்புறம்
ஒரு காலத்து ஒன்றாகி நின்ற அடி, ஊழிதோர் ஊழி உயர்ந்த அடி, ஒரு கடலும் பல் சிலம்பும் ஆக்கும் அடி, புகழ்வார் புகழ்தகைய பல்ல அடி, இருநிலத்தார் இன்புற்று அங்கு ஏத்தும் அடி, இன்புற்றார் இட்டபூ ஏறும் அடி, திருவருகை தென்கடில நாடனடி, திருவீரட்டானத்தையும் செல்வனடி. இதான் இப்போ சொன்னது தான் அது. முதல்ல ஒரு காலத்து ஒன்றாகி நின்றான். இந்த ஒரு காலம் என்பது ஒழிக்கால். மகாசங்கார காலத்திலே எல்லாம் அழிந்த பின்னால் ஏகபாதராக நின்றான் சொல்லுவான். ஒன்றாகி நின்றடின்ற இல்லையா, அவன் திருவடியில் ஒரு ஒரு அடி ஏகபாதமாக ஏகபாதமூர்த்தியாக இருக்கிறான் என்பார். அந்த ஏகபாதமூர்த்தியாக இருக்கிறான் என்றால் என்ன அர்த்தம்? அவனுடைய திருவடி ஒன்று ஞானம் ஒன்று கிரியை. ஒன்று ஞானம் ஒன்று கிரியை என்கிற பொழுது கிரியை இல்லாமல் ஞானமாக இருக்கிறான், அதுதான் ஏகபாதம். ஏகபாதமூர்த்தின்றது அதுதான். தன்னுடைய செயல் இல்லாமல் ஞான வடிவாக இருக்கின்றான் என்பதற்கு தான் ஏகபாதம். அதுதான் ஏகபாதம் சொல்கிறார்கள். ரெண்டு பாதம் தான் செயல் இருக்கும், அதற்கு பின்னால் செயல்படுத்துகிறான் இல்லையா. செயல்படுத்துகிற பொழுது உலகத்தை செயற்படுத்த வேண்டும் என்றால் அதற்குள்ள அதிகார மூர்த்திகள் வேணும். அதனால் ஏகபாதகமாக இருந்து கொண்டு இடப்பக்கத்திலே திருமாலையும் பலப்பக்கத்திலே அயனையும் தோற்றுவிக்கிறான் முதல். அது செயல். அந்த அது எதுக்கு? உலக செயலுக்காக செய்கிறான். அவனுக்கு எப்பவுமே ஞானம் கிரியை உள்ளே இருக்குது, எல்லாம் இல்லை, பிச்சை எல்லாம் இருக்குது. உலகத்தை நோக்கி செயற்படுகின்ற பொழுதுதான் அவன் சக்தி என்றும் ஆதிசக்தி என்றும் சொல்கிறோம். உலகத்தை படைப்பிருக்கிற பொழுது, படைத்த உடனே, மகாசங்காரம் முடிந்த உடனே, படைக்க வேண்டும் காக்க வேண்டும் மற்றதெல்லாம் என்று அதிகாரமூர்த்தியாக படைக்கிற பொழுது அவன் ஏகபோதமூர்த்தியாக இருந்து ஒரு பக்கத்திலே அரியையும் திருமாலையும் ஒரு பக்கத்திலே பிரம்மனையும் படைக்கிறான் என்று அந்த ஏகபாதமூர்த்தியும் சொல்வான். அதனால் ஒரு காலத்து ஒன்றாக நின்றது, ஊழிதோர் ஒழி உயர்ந்தது, எல்லா ஒழி காலத்திலும் உயர்ந்ததாக இருக்கின்றது என்று. பொறு கடலும் பல் சிலம்பும் ஆர்க்கும் அடிந்தார். கடல் ஆண்பாகம், சிலம்பு பெண்பாகம். எனவே வலப்பாதி இடப்பாதியாக இருக்கின்ற இரண்டையும் செய்கிறான் என்று சொல்லி இதில் ஊழிதோர் ஊழி உயர்ந்த அடின்றதுக்கு அப்பா எழுதுறாங்க. உயர்ந்த என்பதற்கு மாயையை தொழிற்படுத்தாத நிலை என்று எழுதுறாங்க. மகாசங்கார காலத்திலே மாயை தொழிற்படுத்தாமல் உயர்ந்திருக்கிறான் என்றால் நீங்கி இருக்கிறான், மாயிருந்து நீங்கி செயற்படுத்தாமல் நீங்கி இருக்கிறான் என்று உயர்ந்த அடிந்தார். ஊழிதோர் ஊழி உயர்ந்த அடி அது பார்க்கணும். முற்றடிப்பு காலத்தை ஆண்டு உயர்தலாவது மாயை தொழிற்படுத்தாது இதில் எழுதுறாங்க. இதனால் தன்னிலை நிற்கின்றான். அதுக்கப்புறம் பொருக்கடல் பல் சிலம்பு என்றால் ஆண்பாகம் பெண்பாகமாக அர்த்தநாரீஸ்வர வடிவாக இருக்கிறான் என்று அதுக்காக சொல்றது. அர்த்தநாரீஸ்வர வடிவத்துக்கு பொருக்கடலும் பல் சிலம்பும் ஆர்க்கும் அடிந்தார். அப்படி இவ்வளவுலாம் இருந்து அப்படிப்பட்ட புகழையெல்லாம் புகழ்கின்றார்கள் அல்லவா, என்னுடைய சிறப்பை உணர்ந்து போகிறார்களே, அதற்கு புகழ் தகைய அடியினர், அதற்கெல்லாம் பொருந்துகின்ற அடியாக இருக்கிறது என்று. புகழ் புகழ்வார் புகழ் தகைய புகழ்தகைய வல்ல புகழ்தகைய வல்ல அடிந்தார். எவ்வளவு புகழ்ந்தாலும் அந்த புகழ்ச்சிக்கு தகுதியானவன், எனவே அப்படிப்பட்ட புகழாக இருக்கின்ற பெருமான் என்று. அதுக்கடுத்து இருநிலத்தார் இன்புற்று அங்கு ஏத்துமடி, இன்புற்றார் இட்டப்பூ ஏறுமடி. இதான் இப்போ நம்ம சொன்னோம். இருநிலத்தார்னா இங்கே இருக்கிற உலக இன்பம், உலகத்தை இருந்து கொண்டு உலக இன்பம் பெற வேண்டும் என்று எண்ணுகின்ற அவர்கள் இருநிலத்தார் என்ன பண்ணாங்க? வேண்டிக் கொண்டார்கள். வேண்டுகோள் நிறைவேறிட்டிருந்தது, அதை நிறைவேற்றினான். நிறைவேற்றினே இன்பம் வருகிறதான். எனவே இன்புற்று ஏற்றுகிறார்கள். அங்கு இட்ட அடி இருநிலத்தார் இன்புற்று அங்கு ஏத்தும் அடின்னு வேண்டுகோள் வைத்த உடனே போய் நமக்கு உடனே வழிபாடு செய்து நன்றி சொல்ல வேண்டும் என்பதிலும் நம்ம போகிறோம், போய் அதை போடுறோம் பூவை. இப்போது உங்களுடைய வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டு அவன் அருளினான், அதற்கு நன்றியாக இருக்கணும் போய் பூ போடுறீங்க. இப்போ அவர் ஏற்றுக்கணுமா ஏற்றுக்க வேண்டாமான்னு ஒரு கேள்வி வருது. எப்படி ஏற்றுக்கணும்னு சொன்னால், சரி இதோ நாம் செய்தோம், அது நன்றிக்கடனாக செய்கிறான் என்று ஏற்றுக்கணும். நியாயமாக பார்த்தா ஏற்றுக்கொள்ளக்கூடாது.
இல்லையா? என்னமோ ஒரு வேண்டுகோள் வைத்து அதை செய்தாலாம் போட்டிருப்பேன், இல்லைன்னா போட மாட்டேன் இல்லையா? இல்லையா, ஒருவேளை வேண்டுகோளை செய்யலன்னு வச்சுங்க, போடுவானா என்று எழுறான். அப்போது வேண்டுகோள் வைத்து அதை நிறைவேற்றுவதற்காக நீங்கள் போட்டால் அது சரி, ஏதோ போடுகிறான் பக்தியாக போடுறான்னு எடுத்து வளர்த்த வர உண்மையாக அந்த ஞானத்தோடு போடுகிறான் என்று இல்லை. வேண்டுகோள் நிறைவேறிவிட்டு அந்த ஒரு இன்பம் தானே தவிர ஞானம் பெற்றது கிடையாது. அதனால் என்ன செய்ய ஏற்றுகிறார். ஆனால் அடுத்து சொல்கிறார், இன்புற்றார் இட்ட பூ ஏறுமடிந்தார். அப்படி இன்பப்பெற்று அவர்களுக்கு வந்து நன்றிக்கடனாக போட்டாலும் ஏற்றுகிறான் ஏனென்றார். இப்பொழுது காரணம் பற்றி போடுகிறார், பின்னால் காரணம் இல்லாமல் நிஷ்காரியமாக போடுகிற ஞானம் உனக்கு வரும் என்பதற்காகவும் நன்றிக்கடனாக செய்கிறான்றதுக்காக ஏற்றுகிறான். அப்போ ஒரு பூ போட்டு வணங்குவதில் அப்புறம் எவ்வளோ யோசிக்கிறார் பாருங்க இல்லையா? சும்மா போட்டு வாழ்த்துன்னு சொன்னால் நம்ம பெருமான் கேட்டான் கொடுத்துட்டான்ப்பா போய் நம்ம ஒரு அர்ச்சனை பண்ணிக்குவோம் அப்படின்னு சொன்னால் அது ஏற்றுகிறானா இல்லையான்னு கேட்குற. இருநிலத்தார் இன்புற்று அங்கு ஏத்துமடி, இன்புற்றார் இட்ட பூ ஏறுமடி, திருவரிகை தென்கடில நாடனடி, திருவீரட்டானத்து எம் செல்வனடி என்று சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு பாட்டு பார்ப்போம். திருமகட்கு செந்தாமரை அடின்னர், செந்தாமரையாம் அடின்னர். திருமகள் எங்கே இருக்கிறார்? செந்தாமரை உட்கார்ந்துருக்கிறார் அர்த்தம். அந்த திருமகள் யாரை வணங்குகிறார்? செந்தாமரையா என்றால் பெருமானை வணங்குறார். எனவே திருமகளுக்கு செல்வத்தை கொடுக்கிறவன் யார் என்றால் பெருமான் தான். அது தெரியாமல் லட்சுமி போய் வணங்குறான்றார். திருமகட்கு செந்தாமரையாம் அடி, அவள் திருவடி திருமகளுக்கு தாமரை போல் இருக்கின்ற திருவடியாக காட்டுகிறான். சிறந்தவருக்கு தேனாய் விளங்கும். சிறந்தவர் என்று சொன்னால் வீடு பெற்றவர்கள், சிறப்பு என்பது வீடு பெயர். எனவே சிறந்தவர்கள் என்றால் வீடு பெறு, வீடு பெறுகின்றவர்களுக்கெல்லாம் அவன் தேனாக என்றால் இன்பம் இன்பம் அளிக்கின்றான் அப்படின்னா. அப்போது முதல்ல உலகத்தவருக்கு இன்பம் தருகிறான் என்றால் அது செல்வம் பற்றி, பொன் பொருள் போன்ற செல்வத்தினாலே இன்பம் தருகிறான். உலகத்தை கடந்து பெருமானை எண்ணினால் வீடு வேற்றி தந்து அந்த திருவடியிலே இன்பத்தை தருகிறான். வீடு வேற்று இன்பம் என்பது பேரின்பம், உலகை என்பது சிற்றின்பம். சிற்றின்பத்தையும் தருகிறான், பேரின்பத்தையும் தருகிறான். அப்புறம் பொருள் அவருக்கு பொன் உரையாய் நின்ற அடி அப்படின்றார் எழுதுறாங்க. பொருளவர் என்பது செல்வர்கள். பொருளவர்க்கு பொன்னுரையாய் என்று சொன்னால் அந்த செல்வம் எவ்வளவு காலம் நிற்க வேண்டும், எவ்வளவு காலம் பொறுத்தது அழிய வேண்டும் என்றதற்கு உரைகளாக இருக்கிறான் அப்படின்றார். உரை என்பது கட்டளைக்கள், அந்த பொன் உரைகிறாங்களது. பொன்னுரையாய் நிற்கிறான் என்று சொன்னால் ஒரு செல்வனாக இருக்கின்றவன் அவனுக்கு பொண்ணை கொடுத்தாச்சு, பொருளை கொடுத்தாச்சு, அதை வைத்து கொண்டு அவர் என்ன நன்மை செய்கிறான் என்ன தீமை செய்கிறான் என்று அளந்து பார்த்து அதற்கேற்ற பலனை அவன் தருகிறான். அதை இந்த பிறவிலையும் தரலாம், அடுத்த பிறவிலையும் தரலாம். எனவே பொருளவர்க்குன்னர், பொருளவர்க்கு பொன்னுரையாய் நின்ற அடி. அந்த பாட்டில் அதையும் சொல்கிறார், செல்வம் உடையவர்களுக்கு அவர் அடியார்களாக இருக்கிறார், தவறு கிடையாது. எல்லா செல்வமும் இல்லாமல் போனதான் அடியார் இல்லை, அடியார்கள் செல்வம் உடையவர்கள் இருக்கலாம், ஆனால் அதில் அவங்க என்ன நன்மை செய்கிறார்கள் என்ன தீமை செய்கிறார்கள் என்று பார்ப்பார். புகழ்வார் புகழ் தகையே வல்ல அப்படின்னு தான் முன்ன சொன்னது, அப்படியே சொல்கிறார். புகழ்ன்றவர்களுக்கெல்லாம் புகழாக இருக்கின்ற பெருமான் என்று சொல்லி அளவில்லாத புகழ். உருவிரண்டும் ஒன்றோடு ஒன்று ஒவ்வா அடின்னு, ஆண் பெண்ணாக இருக்கின்றதுனால திருவடியும் வேறு வேறாக இருக்கிறது. அம்மையப்பராக இருக்கின்றவர்கள் ஆண் பெண்ணுமாக இல்லை என்று சொல்லிட்டு அது வந்து உரு இரண்டும் ஒன்றோடு ஒன்று ஒவ்வாதது. உரு என்று உணரப்படாதவன் என்று சொல்கிறார். பெருமானுடைய உருவம் எது என்று உணரப்பட முடியாது என்று, உருவுடவையே இயல்பு, பெருமானுக்கு உருவம்தான் சொல்ல முடியாதுன்னா திருவடியெலாம் சொல்கிறோம், ஆண் பெண் என்று சொல்லுகிறோம், ஆண் பெண் சொல்கிறீங்க திருவடின்னு சொல்கிறீங்களே, அப்போ உருவம் இருக்கிறதா என்று கேட்டால் உருவம் என்று உணரப்படாத அடியாகத்தான் இருக்கிறது என்றார். அந்த திருவடி என்பது உருவத்தை குறிப்பது அல்ல என்று தெரியும், அதுதான் சொல்கிறார். அதாவது திருக்குறளில் எல்லாம் அடி அடின்னு வருது இல்லையா, இறைவனடி நற்றால் என்று வருது இல்லையா, அதை பற்றி குன்றக்கூடிய அடிகளார் ஒன்று பேசியிருக்கிறார் ரொம்ப நாளைக்கு முன்ன. அப்போ என்ன சொல்கிறார், திருவடி என்று திருவள்ளுவர் சொல்வதாலே வள்ளுவருக்கு
உருவத் திருமேனி மேலே உடன்பாடு உண்டு, பெருமான் உருவத்தோடு இருக்கிறார் என்பதிலே உடன்பாடு உண்டு என்று அவர் சொல்லியிருக்கிறார். அது சரிதான், ஓரளவு நம்ம உருவத் திருமேனி சொல்கிற சொல்லாமல் இல்லை, ஆனால் திருவடி என்று சொல்லுகின்ற காலத்தினாலேயே அவனுக்கு உருவம் இருக்கிறது என்று சொல்ல முடியாது, உருவத்தை கடந்தவனாக இருக்கிறார், அதுதான் அர்த்தம். எனவே தான் திருவடி என்று சொன்னால் ஞானம் கிரியில் தான் சொல்லுமே தவிர இடக்கால் வழக்கால்னு நம்ம சொல்கிறது கிடையாது. இடக்கால் கிரியை, வழக்கால் ஞானம், ஞானத்துக்கும் கிரியைக்கும் சொல்லப்பட்ட உருவந்தாரே தவிர உருவத் திருமேனியாக கொள்ளக்கூடாது என்று சொல்லி, இதையெல்லாம் கடந்தவனாக இருக்கிறான்வரால் தான் உரு என்று உணரப்படாதவன், உருவம் கடந்தவன், உருவ அருவம் கடந்தவன், அருவத்தையும் கடந்தவனாக இருக்கின்ற திருவடி. அப்படிப்பட்ட திருவரிக தென்கடல நாடனடி திருவீரட்டானத்து எம் செல்வரடி என்று சொல்வார். அது நம்ம நினைச்சிக்கலாம். இன்னைக்கு திருவடியை பற்றி உள்ள பாட்டு இன்னொரு மூணு பாட்டு நாலு பாட்டு நாளைக்கு சொல்லுவோம்.